அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு வேலை செஞ்சா கூட என்ன எப்படி செய்யறோம்னா, அது நமக்காக இருக்கணும், இதனா நல்லா இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கவங்க நல்லா இருக்கணும், இல்லை ஏன் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலத்தோடைய மட்டும்தான் செஞ்சிட்ருக்கோம். விவேகானந்தர் அந்த சுயநலம் இல்லாமல் எப்படி இருக்கணும், அப்படி இல்லாமல் எல்லா மக்களையும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தோடு சொல்லியிருக்காரு. அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, வேதாந்தமும் தனி செயலும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஊரில் ஒரு அரசர் இருக்கார். அந்த அரசருக்குன்னு அவருக்கு வேலை செய்கிறதுக்குன்னு கீழே நிறையா அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அதில் நிறையா அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நான் தான் அரசருக்கு வந்து நான் தான் ரொம்ப முக்கியம், என்னையே தான் ரொம்ப பிடிக்கும், நான் தான் அவருக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே போட்டி போடுறது மட்டும் இல்லாமல் அரசர்கிட்டே போய் நேரடியாக வெளிப்படுத்துகிறாங்க, நாங்கள் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப உண்மையாக இருப்போம், நாங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப எல்லாமே செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசருக்கு அதெல்லாம் கேட்க ரொம்ப மகிழ்ச்சி. பரவாயில்ல, நம்மக்கிட்ட வேலை பார்க்குற இவ்வளோ பேரும் நமக்காக இவ்வளவு நேர்மையாக இருக்காங்க, இவ்வளவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. இதை அவர் மகிழ்ச்சியாக நினச்சிட்ருக்காரு. அப்போ அந்த அரசவைக்கு வந்து ஒரு துறவி வரார். அந்த துறவி வந்தோடனே அவரை வணங்கிட்டு அவருக்கு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அவரை உட்கார வைக்கிறாங்க. மன்னரோட முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்துட்டு அந்த துறவி சொல்கிறாரு, பரவாயில்ல மன்னா, உங்கள் முகத்தில் இருக்க மகிழ்ச்சியை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன துறவியே, நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்கிட்ட இதை மாதிரி இவ்வளோ அலுவலர்கள் அதிகாரிகள் வேலை பார்க்குறாங்க, ஆனால் ஒரு ஒருத்தரும் வந்து எனக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிறத பார்க்குறப்ப வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதான் என்னோட இந்த சந்தோஷத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறார். அப்படியானா ஆனால் வந்து இதை ஒரு சோதனை செஞ்சு தான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த துறவி. என்ன துறவியை இப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் கண்டிப்பாக நான் சோதனை செஞ்சு தான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரி சோதனை வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சோதனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு மன்னர் துறவிக்கிட்ட. உடனே துறவி சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்லுங்கள், நாளைக்கு காலையில் வந்து நம்ம இந்த அவங்களோட அரண்மனையில் வந்து ஒரு யாகம் வளர்க்க போகிறோம். அந்த யாகம் வளர்க்குறதுக்கு பால் வேணும், சரியா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சுருங்க. வச்சுட்டு உங்களோட அதிகாரிகள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்க, அவங்கவுங்க வீட்டிலேருந்து ஒரு குடம் பால் கொண்டு வந்து அந்த பாத்திரத்தில் ஊற்றணுன்னு அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோதானே அவங்க சோதனை, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அதிகாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டார், இதை மாதிரி காலையில் அரண்மனையில் யாகம் வளர்க்க போகிறோம், அதுக்காக வந்து நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு குடம் நிறையா பால் கொண்டு வந்து ஊற்றிடுங்க, பாத்திரம் அங்கே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டார். அன்றைக்கி நைட்டே அதே மாதிரி அந்த அரண்மனையில் இருக்க வேலைக்காரவங்கலாம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டாங்க பால் ஊற்றுறதுக்கு. காலையில் யாகம்னு சொன்னோன்னே விடிய காலையிலேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு ஒருத்தரும் கொண்டு வந்து ஒரு குடம் குடமாக ஊற்றுறாங்க. ஊற்றி முடித்த உடனே மன்னருக்கு அவ்வளோ சந்தோஷம், என்ன இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி அழைச்சிட்டு அந்த இடத்துக்கு போகிறார். அங்கே போய் ரொம்ப ஆர்வமாக அந்த பால் ஊற்றின பாத்திரத்தை திறந்து பார்த்தாங்க எல்லோரும். அங்கே வெறும் தண்ணி தான் இருந்துச்சு. அதிர்ச்சி ஆயிட்டார் மன்னர், என்னடா அது, நம்ம பால் கொண்டு வர சொன்னால் எல்லோரும் தண்ணி ஊற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் அதிர்ச்சி ஆயிட்டார். அவங்க எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்க, நம்ம பால் ஊற்றலைன்னா யாருக்கு தெரிய போகுது, நம்ம ஊற்றலைன்னா யார் கண்டுக்க போகிறா, கொஞ்சம் பால் இருக்கும் நம்ம தண்ணியை ஊற்றுவோம்னு சொல்லி அவர்கிட்ட வேலை பார்த்த அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டாங்க, தண்ணியை கொண்டு வந்து குடம் குடமாக ஊற்றி வச்சுட்டாங்க. அப்போ தான் அவர் துறவி சொன்னாராம், அதாவது தனக்குன்னு வரும்போது தன்னோட சுயநலத்தை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, நான் பண்ணால் யாருக்கு தெரிய போகுதுன்னு நினச்சிட்டு ஊற்றிட்டாங்க மன்னா அப்படின்னு சொல்லும்போது அந்த மன்னருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையா. அதான் விவேகானந்தர் இதுலேருந்து என்ன சொல்லியிருக்காருனா, ஒருத்தவங்க ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்னா அதில் நமக்கு என்ன நல்லது இருக்குது, அதில் எனக்கு என்ன பலன் கிடைக்கும், இல்லை என்னை சேர்ந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு எப்போவுமே சுயநலத்தோடைய மட்டும்தான் நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். அதை தாண்டி அதனால் யாருக்காவது நன்மை கிடைக்குமா அப்படின்னு, நம்ம செய்கிறதுனால அதில் நமக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறத எப்போவுமே நம்ம அதை யோசிச்சே பார்க்குறதில்ல. இப்போ ஒரு கிளாஸ்லேயும் இருங்க, ஏதாவது ஒன்று ஒரு பென்னோ இல்லை பென்சிலோ இருக்கட்டும், அது யாராவது இல்லாதவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள், பசங்களை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. அதுவே தன்னோட வீட்டில் இருக்க ஒரு கூட இருக்கவங்களுக்கோ யாருக்கோ கொடுக்கணும், அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்களே தவிர, அவங்கக்கிட்ட ஏற்கனவே இருக்குது இதையே திரும்ப கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டாங்க. அதனால் எப்போவுமே சுயநலம் இல்லாமல் நம்ம செய்கிற உதவியோ நல்லதோ அடுத்தவங்களுக்கும் எல்லோரும் சமம், எல்லாருமே நமக்கு ஒன்று தான், அவங்களும் இதனால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறத யோசித்தும் நம்ம அந்த உதவியை அவங்களுக்கு செய்யணும். நன்றி, வணக்கம்.